இப்பதான் விழிப்புணர்வு பெறாங்க. தலித் சகோதரர் இவ்வளவு நாள் அடி மீதி வாங்கிட்டு இருந்து இந்த குஜராத்ல செத்த மாட்டினுடைய தோலை உரித்ததற்காக தலித் சகோதரர்கள் அடிக்கப்பட்டார்கள். தமிழ்நாடு தொழில் ஜமாத் சார்பாக தமிழகமே கிடுகிடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு போராட்டத்தை திருச்சி நடத்தினோம். நிலைமை என்ன? இப்பதான் ஓரளவு விழிப்புணர்வு அடைகிறாங்க. எங்களை இப்படி அடிக்கிறையில செத்த மாட்டை நாங்க தான் அப்புறப்படுத்தி இருந்தோம், இனிமே நாங்க அப்புறப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்தார்கள். கடைசியில் என்ன நிலைமை? செத்த மாட்டை தூக்குறதுக்கு யாரும் கிடையாது, அவங்க கோமாதா. இந்த காவிகளுடைய கோமாதா செத்து போறாங்க, அம்மா செத்து போய் கிடக்குறாங்க ரோட்ல. இவங்க அம்மாவே பார்க்க மாட்டாங்க, அம்மா பக்கமே போக மாட்டாங்க, அம்மா வீச்சம் தாங்க முடியலன்னு ஓடுறியே. குஜராத்தே நாருதா இப்ப ஒரு விழிப்புணர்வு? ஒரு முதல்வரையே தூக்கி அடிக்கக்கூடிய அளவிற்கு முதல்வர் ஏற்கனவே உள்ள ஆனந்தி பெட்டின்பட்டியில தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ஆளை தூக்கி உள்ள போடக்கூடிய அளவிற்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு இதோட நின்றக்கூடாது, தொடர வேண்டும். அதனுடைய ஒரு அத்தியாயமாக, அதனுடைய ஒரு மைல்கல்லாக தலித் தேசிய உரிமை மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாட்டை கடந்த வாரம் கூட்டியிருக்கின்றார்கள். அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் பேசியிருக்காரு. அவருடைய அவர் சொன்ன அந்த தீர்வு இருக்குதே, தலித் சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க. அம்பேத்கருடைய பேரன் சொல்றாரு, ஏன்னா இப்படி நம்மளை வந்துகிட்டு கோயிலுக்குள்ள உள்ள நுழைய விட மாட்டேன்றான், நம்மளை இப்படிப்பட்ட இழிநிலைக்கு தள்ளி இருக்கிறான், இப்படிப்பட்ட இந்து மதத்தில் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம போகணுமா? எல்லா தலித்து நிறுத்து, எவனும் கோயிலுக்கு போவாத. அருமையான தீர்வு. இப்படி உன்னைய செருப்பால் அடிக்கிறான்ல, அப்படிப்பட்ட இடத்துல போய் செருப்படி வாங்கிட்டு நீ அங்கே போய் நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எல்லாரும் கோயிலுக்கு போறது நிப்பாட்டுங்கன்னு இருக்காரு. அது மட்டுமல்ல, இவங்க இந்த ஆர்எஸ்எஸ் காவி பயங்கரவாதிகள் ஆயுதங்களை வச்சு பூஜை செய்கின்றேன் என்ற பெயரில் தலித்துகளுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக இதை பயன்படுத்துறான். ஆயுத பூஜை பல பேர்ல வந்து இவங்க கொண்டாடுறாங்க, அதெல்லாம் அவர் சொல்றாரு. தசரா விஜயதசமி அப்படி இப்படின்னு கொண்டாடும் பொழுது ஆயுதங்கள் எடுத்து வைக்கிறான். இந்த ஆயுதம்லாம் எதுக்குடா கடவுளுக்கு கேட்கிறாரு. இந்த ஆயுதத்தை வச்சுதானா எங்களை அடிக்கிறீங்க, நீ தனியா தயார் பண்ண ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்ட்டு விஜயதசமி தசரான்னு சொல்லி ஆயுதத்தை தயார் பண்ணி அந்த ஆயுதங்களை வைத்து முதல்ல முஸ்லீம் அடித்தீர்கள், இப்ப தலித்துகளை அடிக்கிறாங்க, வேண்டுகோள் விற்கிறாரு. இவங்களை ஓக்கணும் அப்படின்னா எந்த கோயிலையும் உண்டியல்ல காசு போடாதீங்க சொல்றாரு. நம்ம சொல்லல, அவர் கோரிக்கை வைக்கிறாரு. தலித் சகோதரர்களுக்கு அம்பேத்கருடைய பேரன் கோரிக்கை வைக்கிறாரு, வேணாம் இவங்க நீ போடக்கூடிய நீ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசை நிப்பாட்டு. இந்த கோயில்கள்ல நீ வந்து நன்கொடை கொடுக்குறீங்கள பெருவாரியா அந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு போகுது, இதை மட்டும் நீ நிறுத்திப்பாரு, ஆர்எஸ்எஸ் பாதி அழிஞ்சு போயிடும் சொல்றாரு. தலித் சகோதரர்கள் இந்த விழிப்புணர்வு அவர்களிடத்துல உண்டு உருவாகணும், அடிமை தலையிலிருந்து வெளியே வர வேண்டும், வா கூப்பிடுறாரு. சமத்துவம் நமக்கு தேவை சொல்றாரு. இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் மறுபடியும் இந்த மனு தீர்மத்தை உள்ள புகுத்த திட்டமிடுறான். இவன் சரியான ஆளாக இருந்தால் இவன் என்ன செய்திருக்க வேண்டும் கேள்வி கேட்கிறாரு. ஏண்டா பாகிஸ்தான் தானடா இந்தியா வலிக்கணுன்றான் அப்படின்னு நீ வந்து குற்றச்சாட்டு வைக்கிற, நீ சரியான ஆளா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? பாகிஸ்தான்ல போய் என்ன தேவை செய்யடா, இது வரைக்கும் எவனா ஏதாவது செஞ்சீங்களாடா பாகிஸ்தானுக்கு எதிரான கேள்வி கேட்கிறாரு. அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் என்பதை அவர் வந்து மக்கள் மத்தியில டிக்ளர் பண்ணி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார், அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். தலித்துகள் இந்து கோயில்களை புறக்கணிக்க வேண்டும், போவாத இந்துக்கள் போவாத, அவனுக்கு காசு கொடுக்காத அப்படின்னா அப்ப வேற எங்க போவாங்க? வாங்க இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க இங்க இஸ்லாத்தை தழுவுனீங்கன்னா நீங்க வந்து தொழுவு நடத்துவீங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்க நின்று தொழுவோம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், சத்திய மார்க்கம் இது, சன்மார்க்க மார்க்கம். அப்படிப்பட்ட தலித் சகோதரர்கள் நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டது போதும், கேவலப்படுத்தப்பட்டது போதும், சுயமரியாதை இழந்திருந்தது போதும், உங்களுக்கு உண்டான சுயமரியாதையும் உங்களுக்கு உண்டான கண்ணியத்தையும் மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். அப்படி நீங்கள் வருவீர்களேயானால் இந்த காவி பயங்கரவாதிகளுக்கு மரண அடி கொடுக்கப்பட்டு இந்த காவி பயங்கரவாதம் ஒழிக்கப்படுவதோட உங்களுக்கும் சமத்துவம் கிடைக்கும், நீங்க இந்த உலகத்திலையும் வெற்றி பெறலாம், மறுமையிலையும் வெற்றி பெறலாம் என்று உங்களுக்கு அன்பான அழைப்பை விடுத்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.